இன்னைக்கு அவர் மனசுல எரிய ஆரம்பிச்ச நெருப்பு நட்புங்கிற ஒரு வட்டத்தை தவிர எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சது. ஒரு வீரனுக்கு உடல் பலத்தை விட மனபலம் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ள வெற்றி அடையணுங்கிற வெறி இருந்துகிட்டே இருக்கு. முடியாதுன்னு நினைச்சா போர்க்களத்திலையும் இப்படி மண்ணில விழ வேண்டியது. தைரியம் வெறியாகி ஏங்கையாகும், அப்பதான் ஜெயிக்கும். போர்ல காட்டு மிராண்டிகள் மாதிரி சண்டை போடும். அப்படித்தான் வெற்றிக்கான முரசு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு போர் வீரனுக்கு பசி தூக்கம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவன் தான் மாவீரனாக முடியும். எழுந்திரு அலெக்சாண்டர், எழுந்திரு. நீ மன்னனோட மகன்கிறதுனால உனக்கு மரியாதை கிடைக்கும் நினைக்காத. யுத்தத்துல ஜெயிக்கிறவனை தான் இந்த உலகம் மதிக்கும். எழுந்திரு, முழு பழத்தையும் ஒண்ணு திரட்டி ஹபாஸ்கிய நாட்டி. எழுந்திரு ஹபாஸ்கிய. இவன் நண்பன் தெரிஞ்சு அவன் அடிச்சப்பாரு. போதும் 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 அலெக்சாண்டர், எனக்கு தெரியும் நீ வேணும்னே தோத்திருக்கு. யுத்தத்தில் நண்பர்கள்னு கருணை எல்லாம் காட்டக்கூடாது. சொல்லிக்கூட வேணும்னே எதுக்கு என்கிட்ட தோக்குற அலெக்சாண்டர்? நான் தோக்குறது நம்ம நட்பை எப்பவுமே தோத்து போயிடக்கூடாதுன்னு தான் என் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் எப்பவுமே தோத்ததில்லை. அவரோட வெற்றிக்கு இன்னொரு காரணம் எங்களோட குரு அரிஸ்டாட்டில்.